வெல்கம் டு ஹாப்பி டுடன் சேனல். இன்னைக்கு நாம் வந்து ஒரு எக்ஸ்டிங்கான கிரியேச்சர் பத்தி பார்க்க போறோம். அது வந்து ஆழ்கடல்ல வாழக்கூடியது. அதோடைய பேர் என்னன்னா மெகலோடான். இந்த மெகலோடான் வந்து ஒரு ஷார்க் வகையில சேர்ந்தது. இது வந்து இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய பிரடேட்டர்னு பேர் பிடிச்சிருக்குது. இதோட லென்த் என்னன்னா 60-70 feet வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 60 tons இருக்கும். இந்த மெகலோடான் வந்து ஸ்பெர்ம் வேலோட கொஞ்சம் லென்த்ல சின்னதுதான். இந்த ஸ்பெர்ம் வேலோட வெயிட்ல அதிகம், ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் இந்த மெகலோடானோட மெகலோடானோட மீனிங் என்னன்னா பிக் டூத், அதாவது பெரிய பல் அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டிங்கான ஸ்பீசியஸ் வந்து ஷார்க் எப்போ வாழ்ந்துருக்குதுன்னா 23.6 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மெகலோடான்ற ஷார்க் வாழ்ந்துருக்கு. இது என்ன பீரியட்னா இயர்லி மயோசீன்லேருந்து அதுக்கப்புறம் பிலோசீன் பீரியடில் இது வாழ்ந்துருக்கு, இது வரைக்கும் வாழ்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கப்புறம் இது எந்த ஃபேமிலியில் சேர்ந்ததுன்னா லாம்னிடே ஃபேமிலியில சேர்ந்தது. அதுக்கப்புறம் இதோடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து கிரேட் ஒயிட் ஷார்க். கிரேட் ஒயிட் ஷார்க் வந்து இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸா. மெகலோடானால 20-40 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழ முடியும். இன்னும் ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மெகலோடான் வந்து இதோடவும் அதிகமாக 40 வருஷத்துக்கும் மேலே வாழ முடியும். மெகலோடான் வந்து எவ்வளோ அடி ஆழம் வரைக்கும் அதனால ஸ்விம் பண்ண முடியும்னா 11 கிலோமீட்டர் ஆழம் கடல்ல ஸ்விம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மெகலோடான்ல என்ன சாப்பிடும்னா இது பெரிய பல் இருக்கும், அதுக்கப்புறம் இது ரொம்ப பெருசா இருக்கும், இது பெரிய உடம்பு பெரிய வயிறு காட்டி இதுக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படும். இது மோஸ்டா வந்து வேல்ஸ், பெரிய மீன்கள் அதுக்கப்புறம் ஒரு சில தாட்டி மற்ற ஷார்க்ஸை பிடிச்சி சாப்பிடும். இதெல்லாம் அந்த பெரிய பெரிய மீன்களை தான் பிடிச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கப்புறம் இது எதனால் அழிஞ்சுதுன்னா கூலிங், அதுக்கப்புறம் இந்த பீரியட் அப்போ கூலிங்காகவும் அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப வறட்சியாகவும் மாறுச்சு. இது வந்து இந்த உலகத்தில் நிறைய பார்ட்ஸில் எல்லா பார்ட்ஸ்லையும் மோஸ்ட்டாக நடந்தது. இதனால தான் இந்த சீவேஸ்லாம் கடல் வழிகள்லாம் செப்பரேட்டாக தனியாக பிரிஞ்சிச்சு. நார்த்லேருந்து சவுத் அமெரிக்காவும் பிரிஞ்சது, அதுக்கப்புறம் யுரேஷியாவிலேருந்து ஆப்ரிக்காவாலையும் இதாக பிரிஞ்சுது. இதனால தான் மெகலோடான் இன்னும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க இப்போ புதுசாக, இது வந்து சுனாமி ஆஃப் காஸ்மிக்லேயும் இறந்துருக்குமாமா, அது காஸ்மிக் எனர்ஜி, சுனாமி ஆஃப் காஸ்மிக் எனர்ஜியில் இறந்துருக்குன்றாங்க. சூப்பர் நோவாலேருந்து வந்துச்சாமா ஃப்ரெண்ட்ஸை. இது வந்து கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் கொண்டிருச்சாமா, என் மெகலோடானையும் சேர்த்தி கொண்டிருச்சாமா. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், மெகலோடான் வந்து இன்னும் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்றது. ஆனால் மெகலோடான் இன்னும் இல்லை. இதோட ஃபாசில் எவிடன்ஸ் இப்படி சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸா, இந்த மெகலோடான் வந்து 6.6 வருடத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் இதோட ஃபாசில் எவிடன்ஸ் வச்சு இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து வாழ்ந்து இப்பெல்லாம் இல்லைன்ட்டு. மெகலோடானோட பைட் ஃபோர்ஸ் சொல்லணும்னா 18,597 இவ்வளோ கேஜி, 18,597 kg ஃப்ரெண்ட்ஸா. இது வந்து ஒரு டைரானோசோரஸ் ரெக்ஸோடைய அதிகமான ஒரு பைட் ஃபோர்ஸா. அதுக்கப்புறம் இந்த மெகலோடானோடைய சைஸ், அந்த டூத்தோட சைஸ், பல்லோட சைஸ் என்னன்னா 17.8 சென்டிமீட்டர், அதாவது 6.9 இன்ச். அதுக்கப்புறம் தலையோட சைஸ் வந்து 4.65, அதாவது 4.65 மீட்டர். அதுக்கப்புறம் டெய்லோட சைஸ் வந்து 3.85 மீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹாப்பி டு லேர்ன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.